கேள்வி கேட்கவே ஒரு ஞானம் வேணுங்கிறது உண்மைதான் இல்லை. முடிவு எடுப்பது எப்படி? ஹவு டு டேக் டெசிஷன். நமக்குள்ளார சில வஸ்து இருக்குது. இப்போ நான் சொன்னலையே, மனம் இருக்குது. அந்த மனத்தை டியூன் பண்ணோம்னா இந்த ஆனந்தத்துக்கு சொந்தக்காரனாக நம்ம மாறலான்னு சொன்னோம். அதுபோல் நமக்குள்ள இன்னும் கூட வஸ்து இருக்குது. அது என்ன வஸ்துன்னு பார்த்தோன்னா, மனம்னு ஒரு வஸ்துன்னு நம்ம பார்த்துட்டோம். புத்தின்னு ஒரு வஸ்து இருக்குது. புத்தி இன்னொரு வஸ்து கூட இருக்குது, அதுக்கு பேர் சித்தம். இப்போ மூணு மட்டும் வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு விடை காணணும். மனசு, புத்தி, சித்தம். இந்த கேள்வியே எதுலேருந்து வருதுன்னு கேட்டாக்கா, முடிவு எடுக்கிறது எப்படி அப்படின்னு கேட்குறது. இந்த மூணுக்கும் நடுவில் அல்லாடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அல்லாடிக்கிட்டு இருக்கிறோம். சித்தத்தில் எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. மனசு என்ன பண்ணுது? ஏதோ ஒன்று அதை போய் எடுக்குது. அதுலேருந்து அது தப்பாக போயிடுது சில நேரம். அப்போ ஒருத்தம் உண்டாகுது, அப்போ கேள்வி பிறக்குது. அப்போ நான் எடுத்து முடி தப்பாக போயிருக்கு போல இருக்கு, அதான் இப்படி கஷ்டப்படுறேன், தப்பு தப்பாக போயிடுச்சு. ஸோ சித்தம் வர்சஸ் மைண்டு, அங்கே ஏதோ கோளாறு. இப்போ இன்னொரு வஸ்து இருக்குது இல்லையா, புத்தின்னு ஒரு வஸ்து இருக்குல்ல, அதையும் கண்டுக்கவே இல்லை நம்ம, அதை கண்டுக்கல. அது கண்டுக்காதவருடைய விளைவு, சில நேரம் எடுத்த முடிவு சரியாக போகுது, ஏதோ தார்மாராக நடக்குது. அதுவாக எடுத்த முடிவுலாம் நடக்கலை, ஏதோ நடக்கணும்னு அப்படி நடந்திருக்கு போல இருக்குன்னு இருக்கும். என்ன மனம் சொன்னதையே கேட்டுட்ருக்கோம். மனசுக்கு ஒரு முடிவு எடுக்கிற திறன் இல்லை. அதுக்கு தான் புத்தின்னு ஒரு வசதியும் வச்சுருக்கிறான். மனம்னாலே குழப்பம், ஒத்தையாரட்டையா எதையோ ஒன்று தொட்டுடுது. அப்போ இந்த புத்தின்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய அந்த பகுதியை நாம் கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கணும். புரியுறது மாத்திரம் இல்லை, அதை கொஞ்சம் நல்லா பாத்திரத்தை எப்படி போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வைப்போமோ அது மாதிரி கொஞ்சம் கிளென்சிங் பண்ணி வைக்கணும். இதை சரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பளிச்சு 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 பளிச்சுன்னு முடிவு எட்டோம், போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மூணு வசுக்கு நடுப்புற நடக்கிற போராட்டம் சித்தத்தில் எல்லாம் குட்டி கிடக்கு. சாய்ஸ் பண்ணணும், எதை சாய்ஸ் பண்ணுறது? இதை சாய்ஸ் பண்ண விளைவு இருக்குது, அதை சாய்ஸ் பண்ண இன்னொரு விளைவு. எனக்கு இந்த விளைவு வேணும்னு சொன்னாக்கா நான் அதை தான் சாய்ஸ் பண்ணணும், சூஸ் பண்ணணும். அதை தீர்மானிக்கிறது யார்? புத்தி தான். அப்போ புத்திக்கு நிறைய வேலை கொடுக்கணும். அப்போ கொஞ்சம் மனசை கொஞ்சம் தட்டி வைக்கணும். சித்த செம்மார், நீ இடையிடையே வந்து கன்ஃபியூஸ் பண்ணாத, நான் முக்கிய முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கேன், நீ ஏதோ குறுக்கால வந்து ஏதோ ஐடியா கொடுக்குறீங்க. இது ஒன்று நீங்களாக பண்ணிக்கலாம், சுயமாக பண்ணிக்கலாம். பண்ண முடியலன்னு சொன்னாக்கா இதில் தெளிவுற்றவன்ட்ட போய் கேட்கணும். அவனே குழப்பத்தில் இருக்கிறவன்ட்ட போய் நீங்கள் கேட்குறீங்க, அவன் என்ன முடிவை உங்களுக்கு கொடுப்பான்? இதுதான் சிக்கல்.
தெளிந்தவனிடம் கேட்கணும். என்ன தெளிந்தவன? புத்தி. புத்தி நல்லா வேலை செய்கிறவனை கேட்கணும். மனசு பின்னாடி ஓடாதவனை கேட்கணும். அவன் கரெக்டாக சொல்லுவான், இதாப்பா உன் முடிவு இப்படி எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படி சொல்லுவான். ஒன்றும் அதான் அடுத்தவன் சொல்படி நடக்கணும். அந்த புத்திசாலி சொல்கிறத கேட்கணும், இல்லை நம்ம புத்திசாலியாக இருக்கணும். இந்த ரெண்டையும் பண்ணாதவங்க முடிவுகள் தப்பு தப்பாக போகும். முடிவு தப்பு தப்பாக போகும்போது என்னாகும்? விளைவும் தப்பு தப்பாக போகிறதுனால நம்முடைய சுகம் பறிக்கப்படும். ஆக அதுவும் உள்ளே தான் போய் வேலை செய்யணும். இது வெளியில் என்ன போய் பண்ணுவீங்க? இதுக்கு போய் ஸோ இந்த ரெண்டு கேள்விகள் இன்றைய தினம் குரு பூர்ணிமா சிறப்பு கேள்விகளாக எடுத்துக்கொள்ளப்படுது. நம்ம அடுத்தது தியானிக்கணும். இந்த தியானிக்கிறது எதுக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள்லாம் இருக்கேன். ஏன் தியானிக்கணும் அப்படின்னு கேள்விலாம் இருக்குது இன்னும் கூட சில பேருக்கு. கண்ணை திறந்து வச்சே சாதிக்க முடியல, கண்ணை மூடி என்னடா சாதிக்க போகிறோம்லாம் சில பேர் கேட்குறாங்க. ஏன் தியானம் பண்ணணும்? தியானம் பண்ணும்போது இந்த ரெண்டு கேள்வியை நம்ம சிந்தித்தோம் இல்லையா, அதுக்கான விடை இதில் இருக்குது. நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்கள் முள் கரெக்டான ஸ்டேஷனில் போய் நிற்கும். அப்போ என்ன நடக்கும்? நீங்கள் சந்தோஷமாக மாறுவீர்கள். தியானம் பண்ணும்போது உங்களுடைய மனம் அடங்கும். மன அடங்கும் போது உங்கள் புத்தி தெளிவாக இருக்கும். அதனால் தெளிவான முடிவெடுப்பீர்கள். இப்போ முடிவு பண்ணிங்க, தியானம் உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணி. அது வேஸ்ட் ஆஃப் டைமா? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ இந்த கேள்வி கேட்ட அன்பர் தமிழ்மணிக்கு இந்த சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.